எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். நீங்கள் என்ன விட சூப்பராக இருக்கணும்னு கடவுள்கிட்ட எப்போவுமே வேண்டிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நான் உங்கள் ஜெயபாரதி. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். சேனலுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை 3வது புரட்டாசி சனிக்கிழமை தலுக்கு போட்டோம். அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக வேழக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப்பெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் சிம்பிளாக சாப்பாடு இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலி 5 சனிக்கிழமையுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து 4 வாரம் தான் வருது. அதனால் நான் ப்ரீவியஸாகவே ஒரு வாரம் முன்னாடியிலிருந்தே நான் வந்து சாமி கும்பிட்டுருக்குறேன். ஒரு 5 வாரம் கணக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆஸ் யூஷுவல் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடம் போட்டு, பீடத்தில் பட்டு வஸ்திரம் போட்டு, அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற ரொம்ப பழமையான ஒரு ஃபோட்டோ, நம்ம மாமியார் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவே தான் நான் வச்சிட்ருக்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லக்ஷ்மி தாயாருமே அதில் வந்து இருப்பாங்க. ஸோ சாமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம துளசி மாலையை போட்டு அலங்காரம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணாலுமே நமக்கு ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறோம், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரையும் சேர்த்து தான் வழிபடணும். ஸோ சாமியை பிரதட்சணம் பண்ண அடுத்த கையோடு நான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், மஞ்சள் விநாயகர் பிடிச்சி, மஞ்சள் விநாயகருக்கு குங்குமம் வச்சு மஞ்சள் விநாயகரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலங்காரம் பண்ணுறோம். 5 வாரம் நாமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக சாமிக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்றது வழக்கமாக வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் மாவிளக்குமே 5 வாரமே நாங்கள் வந்து ஏதோ நம்ம ஒரு மாவிளக்கு கூட நம்ம வந்து போடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து விநாயகரை பிரதட்சணம் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குபேர குஞ்சம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் குபேர குஞ்சம் இல்லை தனலட்சுமி குஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அது ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஏற்கனவே அதை எப்படி ரெடி பண்ணணுங்கிறத போன வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்தபடி நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அந்த இதுவுமே ரெடி பண்ணிட்டேன். இந்த வாட்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமுதி சக்கரம் வந்து ஒரு கிடைச்சது. பட் இது வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து சாமி வந்து கொடுத்தாங்க. நான் இப்போ வேறு ஒன்றுமே கொஞ்சம் பெரிய சைஸில் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால லைட்டாக வாஷ் பண்ணி ஒரு பாலில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும். ஸோ அதை டைரெக்டாக நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. இப்படி வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறுமனாக ஒரு தண்ணி போட்டுட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மாவிளக்கை நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். மாவிளக்கு ரெடி பண்ணிட்டு மாவிளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் நாமம் போட்டிருக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கில் நான் போட்ட நாமம் வந்து நல்லாவே தெரிஞ்சது. இந்த வாட்டி நான் சந்தனத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். அண்ட் சாமிக்கு ரொம்ப பிடிச்ச மஞ்சள் நிற திரியை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்டி இதில் பயன்படுத்துகிறேன். யூஸ்வலாகவே பெருமாளுக்கு நம்ம மஞ்சள் நிற திரியை பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். நாங்கள் எப்போவுமே நாமத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு இதில் வந்து வச்சு நாங்கள் நாமம் இடுவோம். ஸோ கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாதம் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த பாதத்து மேலே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த இது சொம்பை வந்து வைக்கும். நம்ம வந்து அந்த அரிசியை வந்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை நம்ம வந்து வைப்பேன். ஸோ இப்போ கோமுதி சக்கரம் வந்து அந்த பால்லேருந்து எடுத்து இன்னொரு ஒரு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு நான் வந்து சந்தனமும் குங்குமமும் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணுறேன். நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கோமுதி சக்கரத்தோடைய பூஜையை பற்றி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் இங்கே இது பண்ணுறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த மாதிரி வந்து ஒரு சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா நாமம் இட்டு அதை வந்து ரெடி பண்ணி வீடு வீடாக போய் அரிசி வாங்கிட்டு வந்து அதை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த அரிசியை வந்து மறு வாரமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விட்டு சாப்பிடுவோம். பட் இப்போ அந்த மாதிரிலாம் வெளியில் எங்கேயுமே நம்மளால் வந்து போக முடியல. யாருமே வந்து போனாலுமே வந்து ஒரு மாதிரி விசித்திரமாக நம்மளை பார்க்குறாங்க. அதனால் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி ஒரு சொம்புக்கு நாமம் இட்டு இது பண்ணி அதை வீட்லேயே நம்ம பிரதிஷ்டை பண்ணி வீட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அரிசி போட்டுட்டு என் பையனை சொன்னாலே செய்ய மாட்டேங்கிறான். வீட்டு வாசலில் போய் நில்லுடா, நீ வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி குரல் கொடுறான். நான் வந்து அரிசி போடுறேன்னு சொன்னால் அதுக்கே அவன் யோசித்தான். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாகவே அரிசி போட்டு ஃபில் பண்ணிட்டேன்.
நான் உங்களுக்கு இப்போ ஒரு சொன்னது தான், நம்ம வந்து டைரெக்டாக மேட்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஊதுவத்தியை ஏற்றிட்டு ஊதுவத்தியிலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஏக விளக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏக விளக்கு மூலயமா நம்ம இருக்கிற எல்லா தீபத்தையுமே நம்ம வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஊதுவத்தியை வந்து சாமிக்கு காமிச்சிட்டு இது ஏக விளக்கு மூலயமா எல்லா விளக்கையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோவிந்தாவுடைய சொம்பை வந்து பார்த்திங்கன்னா அரிசி சொம்பை நம்ம வந்து நிரப்பி பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் படையல் போட்டு எல்லா விளக்கையும் ஏற்றி பூஜை பண்ண போகிறோம். இந்த வாட்டியுமே நான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய ஆரத்திக்காகவும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து நம்ம வந்து சாமிக்காக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா 5 மாவிளக்கு போட்டிருக்கிறேன். இந்த வாட்டி வந்து நான் 7 மாவிளக்கை சாமிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு வழியாக சஞ்சயை கன்வின்ஸ் பண்ணி அவனை வந்து அந்த சொம்பை எடுத்துகிட்டு போய் வெளியில் போய் கோவிந்தான்னு கூப்பிடுறான்னு சொன்னால் அவன் கடைசி வரைக்கும் கூப்பிடல. ஸோ நானே வீட்டு வாசல்லையே ஜஸ்ட் நிற்க வச்சுட்டு அப்படி அரிசி கொட்டி வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லா விளக்கையுமே நம்ம வந்து ஏற்றிட்டு நம்ம வந்து சாமிக்காக செஞ்சு வச்சுருக்கிற இதுவெல்லாம் நான் வந்து படையல் போட்டுடலாம். நாங்கள் எப்போவுமே வீட்டு வாசலில் பேக் சைடில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வந்து சாமி கும்பிட்றது வழக்கம். ஸோ நம்ம அங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு தீபம் வச்சுட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு தீபாரத்தனை காமிச்சிட்டு அப்படியே அதை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் எங்களுடைய வீட்டு பழக்கம். ஒரு ஒரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான பழக்கம் இருக்கும். நம்மளுடைய வீட்டு பழக்கத்தை பொதுவாக பழக்கத்தை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ வாசலில் இருந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்பூரத்து மூலயமா பெருமாளை வீட்டுக்குள்ளே அழிச்சிட்டு வந்து இருக்கிறதா ஒரு ஐடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்பூரத்தை வந்து வீட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஒத்த எண்ணிக்கையில் வந்து நம்ம வச்சு சாமி கும்பிடலாம். ஐ மீன் கற்பூரத்தை வைக்கலாம் 5, 7, 9 சொல்லிட்டு. இப்படி தான் எனக்கு வீட்டு பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய விளக்கியமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம சாமிக்கு தீப தூப ஆராதனையை காமிக்கலாம் வாங்க. சுவாமிக்கு நைவேத்தியமாக நான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், வடை, சுண்டல், புளி சாதம், தயிர் சாதம், சாம்பார், வாழைக்காய், சுண்டல்னு சிம்பிளாக ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணேன். அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா துளசி வாட்டரையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே ஒரு மேண்டேட்ரி. ஸோ இதெல்லாம் நான் வந்து அழகாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீட்டில் பூஜை முடிஞ்சிருச்சு. உண்மையாகவே மன நிறைவாக மனம் சந்தோஷமாக இந்த பூஜையை பண்ணுறேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. கடவுளுடைய ஆசை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கணும்னு வந்து நான் மனசார விரும்புகிறேன். ஸோ பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பண்ணணுமா, இவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் மனதான பிரார்த்தனை மட்டுமே போதுமானது. மனசார கடவுளை நினச்சாலே போதுங்க, கடவுள் வந்து நிற்பார். அப்புறம் ஏங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நம்மளுடைய வீட்டில் பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு செயல். நம்ம வீட்டை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வீட்டில் நல்ல தெய்வீகமான வாசனை வரணும், தெய்வீகமாக சாமி கும்பிடணும். அதுக்கெல்லாம் என்ன வழியோ அதை தான் நம்ம பண்ண முடியும். சாதாரண ஒரு விஷயந்தான் இது எல்லாமே. சிம்பிளாக ஒரே ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கோ இல்லை ஒரு சுத்தமான ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு ஒரு டம்ளரில் 2 துளசியை வச்சுட்டு அதை தண்ணி ஊற்றி வச்சு நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டா கூட போதும், பெருமாள் மன உருகி வந்து உங்கள் வீட்டுக்கு அருள் பண்ணுவார். அதுக்கப்புறம் பண்ணுற எல்லா விஷயமும் நம்ம சக்திக்கு புத்திக்கு
நம்மளால் முடிஞ்ச ஏதோ நம்மளுக்கு பெருமாளுக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிற நம்மளுடைய சக்திக்கு இருக்கிற ஒரு திறமை. ஏதோ என்னுடைய சக்திக்கு இவ்வளோதான், என்னால் முடியும், இதை விட அதிகமாக என்னால் பண்ண முடியாது, இது நிறைய பேர் இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க, பட் என்னோடய சக்திக்கு ஏதோ இவ்வளோதான் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த மாதிரி பொதுவான நிறைய சாமி வீடியோக்கள், நிறைய பிளாக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லைஃப் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.